السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونسلي على رسوله الكريم، أما بعد. عن بارد الله من الذي أرهله. الحمد لله، الله جل شانه وتعالى எங்களுக்கு செய்த அருட்கொலைகள், எங்களுக்கு செய்த நியமத்துகள் அது எண்ணி முடிக்க முடியாது. அல்லா தாலா அதை பற்றி விளங்கப்படுத்தும் பொழுது, வைன் தஉது நியமத்துல்லாஹி லா துஹ்ஸுஹ், அல்லா தாலா உங்களுக்கு செய்த அருட்கொலைகள் ஒரு நியமத்தை, இஃப் யூ ஸ்டார்ட் டு கவுண்ட் த பவுண்டி ஆஃப் அல்லா, அல்லாவுடைய நியமத்தை வேல்யூ பண்ண பார்ப்பீங்கன்னா, எண்ணி முடி என்ன என்ன பார்ப்பீங்க, அதாவது அந்த நியமத்துடைய பொறுமதி எந்த அளவுக்கு, அந்த நியமத் வேல்யூவேஷனை பார்ப்பீங்கடா, யூ குட் நாட் இன்யூமரேட், அதை நீங்கள் பார்த்து முடிக்க முடியாது. ஏன்டா இட்ஸ் கவுண்ட்லெஸ், அது ஒரு நியமத்தாக இருந்தாலும் சரி, அதை எண்ணி முடிக்க முடியாத நியமத் என்பதை அல்லா தாலா குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக சொல்லுவேன். வைன் தஉது நியமத்துல்லாஹி லா துஹ்ஸுஹா, உங்களால் மட்டுட முடியாது அந்த நியமத், அது எந்த நியமத்தாக இருந்தாலும் சரி. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாக உலகத்துடைய வழக்கம் தான், எங்களுக்கு ஒரு விஷயம் எப்போது எங்களை விட்டு பறிப்போகுமோ அப்போது தான் அதனுடைய வேல்யூ எங்களுக்கு ஆரம்பிக்கும். ஓப்பனாக இருக்கிற நேரத்தில் விட, லாக்டவுனில் இருக்கிற நேரத்தில் நாங்கள் அந்த ஓப்பன் எப்போ எல்லோரும் நார்மலான காலம் எப்படி இருக்குமோ அந்த காலத்துடைய பொறுமதி, நான் இவ்வாறு செய்ய இருந்துச்சு அவ்வாறு செய்ய இருந்துச்சுன்னு மனிதன் யோசிப்பான். அது லாக்டவுனில் தான் யோசிக்க போகிறோம். அதே மாதிரி தான் தாய் தந்தைகள், தாய் தந்தைகள் இருக்கக்கூட நாங்கள் பொறுமதியாக கருதுறது இல்லை. எப்போது அவர்கள் எங்களை விட்டு போவார்களோ அப்போ தான் அவர்களுடைய பொறுமதி எங்களுக்கு வழங்க ஆரம்பிக்கும். எல்லா விடயத்துலையுமே இதை அப்ளை பண்ணலாம். ஆக ஒரு 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 டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் வேலை செய்கிறோம்டா, நாங்கள் எப்பயும் பஸ்ஸுக்கு நன்றி உள்ளவராக இருப்போம், ஒரு டிரெக்டருக்கு நன்றி உள்ளவராக இருப்போம், ஒரு வீட்டில் வேலை செய்திருந்தால் வீட்டில் உள்ள வீட்டாருக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க முயற்சி செய்வோம், அல்லது நான் ஒரு அரண்மனையில் வேலை செய்கிறேன்னா அரசனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறதுக்கு நான் முயற்சி செய்வேன். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய இருக்கிற நிலைமையில வச்சு, அவனுடைய பாஸுக்கு, அவனோட லீடருக்கு, அவனோட மேனேஜருக்கு, அவனோட தலைவருக்கு, அவருடைய அரசருக்கு, பிரசிடென்ட்டுக்கு, யாருக்குமே அவர் நன்றி உள்ளவராக இருக்கணும்னு விரும்புவார். காரணம் என்னண்டா, எப்போது அவர் நன்றி உள்ளவராக இருப்பாரோ அந்த அளவுக்கு அவருக்கு சலுகைகள், கவனிப்பு, அவருக்கு கண்ணியம், அவருக்கு தேவையான ஒரு விஷயம் உடனே நடக்கும். இது தான் உலகத்துடைய செயல். இதே தான் அல்லா தாலாவும் விரும்புகிறான். இதே தான் லைன் சக்கரத்தும் லஅசீதன்னக்கும், அல்லாஹு அக்பர். நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவீங்கன்னு சொன்னால் சுபஹான் அல்லாஹ், உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்துகள் ஒவ்வொன்றும் அதிகரித்து கொண்டே நாங்கள் போவோம். நீங்கள் நன்றி மறப்பீங்கன்னு சொன்னால் இட் வில் டேக் இட் பேக், அதை நாங்கள் அது அதை எடுக்கப்படும், அதை அல்லா தாலா பறிச்சு எடுத்துடுவோம். பறிச்சு எடுத்த நிறைய சம்பவங்களை அல்லா தாலா குர்ஆன்லையும் சொல்லலாம். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் என்ன விளங்கணும்டா, எங்களால் நடந்த ஆகப்பெரிய மிஸ்டேக், இந்த உம்மத்தால் எங்களால் இந்த காலத்தில் நடந்த ஆகப்பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா, எங்களை தஹஜ்ஜுத் மிஸ் ஆவினதோ, எங்களை மற்ற விடயங்கள் மிஸ் ஆவினதோ, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமான ஒரு விடயம், லேசான ஒரு விடயம், ஆனால் எங்களால் நடக்கிற ஆகப்பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா, நாங்கள் அல்ஹம்துலில்லா சொல்லுறத மறந்துட்டோம். நாங்கள் அல்ஹம்துலில்லா சொல்லுறத மறந்துட்டோம். அதாவது ரப்புக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறத விட்டும் தூரமாகிட்டோம். இதனால தான் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் நாங்கள் யோசித்து அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்து மஹாசபா செய்ய, மஹாசபத்து நஃப்ஸ், உங்களோட பேசுங்க. நேன் எனக்கு இந்த பிரச்சனை, நீங்கள் யோசித்து பார்த்தா உங்களுக்கு விளங்க வரும். அல்ஹம்துலில்லான்ற வார்த்தையை நான் இந்த வாழ்க்கையிலேருந்து தூரமாக்கிட்டேன். நான் என்னுடைய நண்பர்களுக்கு அதிகமாக சொல்லலை விடயம்தான், யாரை சந்தித்தாலும் எங்கே போய் பேசினாலும் சொல்லலை, நீங்கள் இந்த வாகனத்தை வாங்கினீங்களா, இந்த மொட்டை பைக்கா எவ்வளோ காலமாக ஓடுறீங்க, அவர் சொல்லுவார் நான் இதை ஒரு ஒரு 5 வருஷமாக ஓடுறேன், 10 வருஷமாக இதை டிரைவ் பண்ணுறேன்டா, நீங்கள் வாங்குகிற நேரம் சுக்குர் பண்ணீங்களா, ஓ ஹசரத் நாங்கள் வாங்குகிற நேரம் 2 ரக்கா தொழுது அல்லாக்கு சுக்குர் செஞ்சேன், இந்த காரை தந்தான் அல்லா, இந்த பைக்கை தந்தான் அல்லா. நான் சொன்னேன் அதுக்கு பின்னாலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆஃபீஸ்க்கு போகிற நேரம், ஜப்புக்கு போகிற நேரம், கடைக்கு போகிற நேரம், பிஸ்னஸ்க்கு, எதுக்காகவே நீ வீட்டை விட்டு வெளியாகிறீங்க, உங்களோட பைக்கில் ஏறுறீங்க, உங்களோட காரில் ஏறுறீங்க, ஏறுற நேரத்தில் ஒரு அல்ஹம்துலில்லா, உங்களோட வாகனத்தை பார்த்து, உங்களோட பைக்கை பார்த்து அல்ஹம்துலில்லா, ரப்பே எத்தனையோ பேர் வாகனம் இல்லாமல் இருக்கலாம், நீ எனக்கு பைக்கை தந்திருக்க, நோ மேட்டர், நீங்கள் எப்போ எடுத்தீங்களோ அது பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த வாகனத்தில் ஏறக்கூட அல்ஹம்துலில்லா, இந்த ரப்பு எனக்கு ஒரு வாகனத்தை தந்திருக்கிறானே. அல்லாஹ் என்ன சொல்லுதான், நீ நன்றி செலுத்தி கொண்டே இருப்பியா, அதில் நாங்கள் அதிகப்படுத்துவோம். அதாவது வாகனம் அதிகப்படுத்துறது உண்டு, இன்னொரு விடயம் அந்த வாகனத்தில் என்னமாவது ஒரு டேமேஜ் வர்றதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு.
உலமாக்கள் இதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, சுப்ஹான் அல்லாஹ். அது அதில் என்னமாவது ஒரு டேமேஜ் வர்றதா, அதுலேருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். என்னமாவது ஒரு ஆக்சிடெண்ட் வரப்போகுதா, அதுலேருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். அது என்னமாவது ஒரு பிரச்சனை வாகனத்தில் நடக்க போகுதா, அந்த பிரச்சனைகள்லேருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். ஒவ்வொரு நாளும் இந்த உங்களுடைய வாகனத்தை பார்த்து, குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள்ட்ட போய் கேளுங்க, அதனுடைய வருத்தம் எவ்வளோ இருக்கும், அதனுடைய பெயின் எவ்வளோ இருக்கும். அல்லா தாலா, யார் யாருக்கு குழந்தைகள் இல்லையோ அனைவருக்கும் அல்லா தாலா குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவானாக. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, நான் சில நண்பர்கள்ட்ட சொல்லுறது, காலையில் எழுப்பினோட உங்களோட பிள்ளைகள் வந்து உங்களோட கொஞ்சம் விளையாடும், நீங்கள் அரவணைப்பீங்க, அந்த குழந்தைகளை பார்த்து ஒரு நாளைக்கு அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரப்பு எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறான், இந்த ரப்பு எனக்கு ஆண் மக்களை தந்திருக்கிறான். சுஹானல்லாஹ், அது எவ்வளோ பெரிய நேமத். நேமத் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நூஹ்ல சொல்லுறான், நாங்கள் உங்களுக்கு ஆண் மக்களையும் செல்வத்தையும் தந்து உதவி செய்வோம். ஆண் மக்கள்ன்றது ஆகப்பெரிய ஒரு உதவி, பெண் மக்கள்ன்றது பரக்கத். அப்போ அந்த குழந்தைகளை பார்க்குற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ், எத்தனையோ பேர் குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறாங்க, இந்த ரப்பு எனக்கு குழந்தைகளை தந்திக்கிறானே, ஒவ்வொரு நேரமும் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக மாறுவீங்க என்று சொன்னால், நீங்கள் எந்த காலத்தில் இருந்தாலும், எந்த பேண்டமிக்கில் இருந்தாலும், அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியான, அமைதியான, சந்தோஷமான வாழ்க்கையை தருவான். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, நான் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுறத மறந்துட்டோம், அதனால தான் இன்றைக்கு சோதிக்கப்படுறோம். இது அதனால தான் இன்றைக்கு சோதிக்கப்படுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, தொழுகைக்கு பின்னால் அல்லாஹு அக்பர், அம்மாது பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சு விக்கிர செய்ததுக்கும் உனக்கு நன்றி செலுத்துறதுக்கும். ஏனென்றால் அது அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு செயல். அஃதலு திக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஃதலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ். அஃதலு திக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ், ஆக சிறந்த திக்ர் லா இலாஹா இல்லல்லாஹ். அஃதலு துஆஇ அல்ஹம்துலில்லாஹ், துஆல் ஆக சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு இந்த ஆக சிறந்த துவாவை எங்களை வாழ்க்கையிலிருந்து மறந்தனால தான் இன்றைக்கு ஒவ்வொரு நேமத்தாக பறிக்கப்பட்டு கொண்டு போகுது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, இதைத்தான் நாங்கள் யோசிக்கிறோம். மௌலானா முஃப்தி தக்கி உஸ்மானி தாமத் பரக்காத்து அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இல்மில் ஆயுள்ல ஆரோக்கியத்தில் அல்லாஹ் பறக்க செய்யணும். அவங்க சொல்லுறாங்க, நான் என்னுடைய தகப்பனாரோட ஒரு நோயாளியை விசாரிக்க போனேன். மௌலானா அஸ்ஹர் உசேன் ரஹிமஹுல்லாஹ் நினைக்கிறேன், அவர்கள் பாப்பாவோட முஹப்பத்தான ஆலி முஃப்தி ஷஃபி ரஹமத்துல்லாலி அவர்களுடைய, நாங்கள் நோய் விசாரிக்க போன இடத்துல அவர்கிட்ட கேட்ட, மௌலானா அப்கி தபியத் கேசியே, என் பாப்பா கேட்டார் உங்களோட உடல்நிலை எவ்வாறு இருக்குது. அந்த நேரத்தில் அவர் சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், ஏத கண் நல்லா விளங்குது, என்னுடைய காது நல்லா கேட்குது, என்னுடைய நாவு நல்லா பேசுது, என்னுடைய கைகள் ரெண்டு நல்லா வேலை செய்யுது. இப்படி அவர் நேமத்துகளை சொல்லிக்கொண்டே போகிறார். பொதுவாக நீங்கள் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க போனால் அவர் என்ன சொல்லுவார், எனக்கு இங்கே வருத்தம், எனக்கு இங்கே பேண்டேஜ் போட்டிருக்கிறாங்க, இங்கே ஆப்ரேஷன் நடந்திருக்குது, இந்த டேப்லெட் தந்திருக்கிறாங்க, டாக்டர் இன்ன இன்ன டேட்டுக்கு வர சொல்லியிருக்கிறாரு, இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அவர் வித்தியாசமாக சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த கண் விளங்குது, காது கேட்குது, இந்த வாய் பேசுது, இந்த கைகள் ரெண்டும் நல்ல வேலை செய்து, எல்லா நேமத்துகளையும் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு, எனக்கு ஒரு காய்ச்சல் வந்திருக்குது, இந்த இடுப்பில் ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்றது. மௌலானா பார்க்குறாங்க, வித்தியாசமாக இருக்குதே உங்களோட நோய் சொல்லுற முறை என்ன விஷயம். சொன்னாங்க, மௌலானா முஃப்தி சாப், நாங்கள் எல்லா நேரத்துலையுமே அல்லாஹ் எங்களுக்கு தந்த நேமத்தை தான் முதல்ல ஞாபகப்படுத்தும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மௌலானா, நாங்கள் எல்லா நேரத்துலையுமே அல்லாஹ் எங்களுக்கு தந்த நேமத்துகளை தான் ஞாபகப்படுத்தணும். அப்போ அல்லாஹ் அதை வச்சு சந்தோஷப்படுவான். இன்றைக்கு 100 விஷயத்தில் 99 பர்ஃபெக்டாக இருக்குது, ஒரு விதயம் மிஸ் ஆவினா அந்த ஒரு விதயத்தை பிடிச்சு கொண்டால் மனசை அழுவார். எவ்வளோ கவலைக்குரிய விஷயம், எவ்வளோ பெரிய நன்றி கெட்டவர். முஜத்தி அல் ஃபிதானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய மாணவர்களுக்கு பாடம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கேள்விப்படுது, அந்த ஊரில் பெரிய ஒரு செல்வந்தர், நல்ல செல்வந்தர், நல்ல வாழ்க்கை, லக்ஸரி லைஃப்பில் வாழக்கூடிய ஒருத்தர் நோயாளியாக பேத்துட்டாரு, படுக்கையில் இருக்கிறாரு, கேள்விப்படுது. இதுவும் அவர் படுக்கையில் வச்சுக்கொண்டு அழக்கூடிய ஆக்கள், வசைப்பாடுதல், அதாவது கவலையை சொல்லி சொல்லி அழக்கூடிய ஆக்களை கொண்டாந்து வச்சு அவருக்கு வந்த நோயே, அவருக்கு வந்த முசீபத்தேன்னு அழுகுறதுக்கும் ஆக்களை செட் பண்ணியிருக்கிறாரு. ஷேக் என்ன செய்கிறாங்க, அவங்களோட மாணவர்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கொண்டு, வாங்க நோய் விசாரிக்க போவோம். இந்த அழைக்கிற நேரத்தில் ஒரு மாணவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ அங்கே போன நேரத்தில் இன்னல் இன்சான் ரப்பிஹில கனூத், மனிதன் நிச்சயமாக அவனுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவன் என்ற ஆயத்துடைய தஃப்சீரை நீ அங்கே போய் கேட்கணும். மாணவர்கிட்ட சொல்லிட்டாரு, மாணவர் சொல்லிட்டாரு, ஓகே. இப்போ அவங்க நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி போகிறாங்க.
நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி போனா அவரை படுக்கையில் இருக்கிறாரு, சுத்தி வர வசைப்பாடுதல் கவலை எல்லாம் இருக்கிறது. இவங்க கேட்குறாங்க, உங்களை நோய் சோமா இருக்கிறா, என்ன விஷயம், என்ன அமைப்புகள் எல்லாம் விசாரிக்கிற நேரத்தில் இவர் மாணவர் கேட்குறாரு, ஷேக் இந்த ஆயத்துடைய தஃப்சீர் என்ன? சொன்னார், பெசாமரி இது தஃப்சீர் கேட்குற இடமா? கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருக்கிற திரும்ப கேட்குறாரு, ஷேக் இந்த ஆயத்துடைய தஃப்சீர் என்ன? கொஞ்சம் அமைதி அறியப்பா, நான் நோயாளியை நோய் விசாரிக்கிறேன், உனக்கு என்னதுக்கு தஃப்சீர்? அவர் கேட்குறாரு, ஷேக் இந்த நோய் இந்த ஆயத்துடைய தஃப்சீர் என்ன? அவர் சொன்னார், இது நோய் தஃப்சீர் கேட்குற இடம் இல்லை, இது நோய் விசாரிக்க வந்தது. சரி, இந்த தஃப்சீர் நான் இந்த ஆயத்துக்கு தஃப்சீரை சொல்கிறேன். இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், அதாவது மனிதன் அவனுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த ஆயத்துடைய தஃப்சீர் என்ன தெரியுமா? அத்தாதுல் மசாயிப், அத்தாதுல் மசாயிப் நஸாஹுல் நஅம், அல்லாஹு அக்பர். சொன்னாங்க, நன்றி கெட்டவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஏதாவது ஒரு சோதனை பிரச்சனை வந்துட்டாலும், வேற நிலைமைகளாக இருந்தாலும், அவனுக்கு வந்த சோதனைகளை மட்டும் எண்ணுவான், ஆனால் அவனுக்கு தந்த நியமத்துகளை மறந்துடுவான். என்ன செய்வான்? நன்றி கெட்டவனுடைய ஆகப்பெரிய அடையாளம் என்ன? அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை ஒரு சைடில் வச்சுட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை மட்டும் எண்ணி புலம்ப ஆரம்பிப்பான். இதுதான் நன்றி கெட்டவனுக்குரிய அடையாளம். நோயாளி பார்த்தாரு, அதே இது எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குதே, இது நான் இப்படித்தானே செய்தேன் 50 வருஷம். சொல்லிட்டு சொன்னாங்க, ஷேக் இந்த மனிதரை போல அல்லாஹ் இவருக்கு 50 வருடம் நல்ல வாழ்க்கையை கொடுத்தான், கொஞ்சம் நல்ல நோயாளி ஆகிட்டாரு, இதுக்காக வேண்டி முழு நேமத்தை மறந்து இன்றைக்கு வசைப்பாடுறவங்களை கூட்டி வச்சு இப்படி செய்கிறாரு. அவர் உடனே ஷேக்த மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் திருப்பி அனுப்பி அவர் தௌபா செஞ்சார். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் ஆக முக்கியம். எங்களுடைய எல்லா கஷ்டங்கள்லையும் இந்த லாக்டவுனா பிரச்சனையா, ஒவ்வொருத்தருக்கு கேட்டால் ஒவ்வொரு கால்ஸ் வருது, அது இல்லை இது இல்லை, இது பிரச்சனை அந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கு மத்தியிலையும் எது உங்கள்கிட்ட இருக்கிறோ அதை நினச்சி அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் நினையாத புறத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லாஹ் நீங்கள் நினைச்சும் பார்க்காத முறையில் உங்களுக்கு உதவி செய்வார். ஷைத்தானுடைய வாக்குறுதி, அல்லாஹோட சேலஞ்ச், சும்மல் அத்தியன்னம் மிம்பைனி ஐதீஹிம் ஒமின் ஹல்ஃபிஹிம் وعن ايمانهم وعن شمائلهم ولا تجدوا اكثرهم شاكرين. يا الله انا மனிதர்கள வழிகெடுப்பேன், முன்னாலேயும் வருவேன் பின்னாலேயும் வருவேன், from their right from their left எல்லா பக்கத்தாலேயும் வருவேன், ஆனா அவங்க எனக்கு வழிபடுவாங்க, எனக்கு வழிகெடுப்புவாங்க. என்ன இந்த விஷயத்துல தெரியுமா? ولا تجدوا اكثرهم شاكرين. يا الله அவர்கள் அதிகமான பேரை நீ நன்றி உள்ளவர்களாக காண மாட்டாய். அல்லாஹ் யாரெல்லாம் நீ அதிக அவர்களில் அதிகமான பேர் தஹஜ்ஜ தொழக்கூடியவர்களாக காண மாட்டாய்ன்னு சொல்லல, யாரெல்லாம் நீ அவர்களில் அதிகமான பேரை குர்ஆன் திலாவத் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லல, வலா தஜிது அக்தரஹும் சாலிஹீன் அப்படி என்று ஒன்று சொல்லல, வலா தஜிது அக்தரஹும் ஷாக்கிரீன், அவர்களில் அதிகமான பேர் உனக்கு நன்றி இல்லாதவர்களாக இருப்பார்கள், நன்றி உள்ளவர்களாக நீ காண மாட்டாய். அதாவது அர்த்தம் என்னது? யாரு ரப்புக்கு நன்றி செலுத்தலையோ அவன் தான் ஆக பெரிய ஷைத்தானுக்கு வழிபடக்கூடியவன். ஏன் நன்றி மறந்துட்டா, சாதாரண ஒரு கால் பண்ணி ஒருத்தர் எங்களுக்கு அவசரமாக எனக்கு ஒரு சல்லித்தாங்களே அவசரமான பிரச்சனை தேவையில் இருக்கிறேன் தான், நாங்கள் உடனே அவருக்கு உதவி செய்கிறோம். உதவி செஞ்சு முடிச்சுட்டு அவர் 1 வருஷமா காலே இல்லை, காலே இல்லை, அவர் ஜஜாக்கெல்லாம் சொல்லி எல்லாம் முடிச்சுட்டாரு, 1 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறாரு. இப்படித்தான் இன்னொரு விஷயம், துரை நீங்கள் போன முறை தந்ததுக்கு பிறகு ஒரு பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை, ஒரு சத்தமும் இல்லை, இப்போ தேவைக்கு மட்டும் கால் எடுக்கிறீங்க, சொல்லுறமா இல்லையா? நான் அவர் மனிதனே அந்த அளவுக்கு சுக்குற நன்றியை கிரேட்ஃபுல்லாக எதிர்பார்க்குறேன்டா, இந்த ரப்பு எவ்வளோ எதிர்பார்ப்பான், இந்த ரப்பு அதை எவ்வளோ எதிர்பார்ப்பான். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, மௌலானா ஜுல்ஃபிகார் சாப் ரஹமத்துல்லா அலி அவர்கள் தமிழ் பத்காத்தோம் அவர்களுடைய ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த விஷயத்தை முடிச்சு கொள்கிறேன். சொன்னாங்க அவங்க, நாங்கள் பெரிய ஒரு திக்ர மஜ்லிஸில் உட்கார்ந்துருந்தோம், மஜ்லிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் இரவு சாப்பாடு ஏற்பாடு செஞ்சிருந்துச்சு. சாப்பாட்டுக்கும் பின்னால் எல்லாரும் தன்னுடைய பெதிங்கை போட்டு, உங்களுக்கு தெரியும் அங்கே ஹான் காவல் திக்ருடைய மஜாலிஸ்கள் நடந்தால் பெரிய 3 நாளைக்கு பெரிய இஜித்துமா போன்று நடக்கும். அவர்கள் எல்லாரும் படுக்கையை போடுற நேரத்தில் ஒரு சகோதரர் மட்டும் படுக்கையை விரிச்சு கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ எல்லாரும் படுக்கிறாங்க, நான் கேட்டேன் அவர்கிட்ட, சகோதரரே நீங்கள் தூங்குறது இல்லையா, டைமும் சரியே, எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு படுக்கிறாங்க. ஷேக் நான் ஒரே அடியாக சாப்பிட்டதுக்கு பின்னால் எனக்கு தூங்க முடியாது, எனக்கு தூங்க முடியாது. அவர் கேட்டார், காரணம் என்ன? காரணத்தை சொல்லுங்களே ஷேக். எனக்கு உங்களை மனிதர் எல்லாருக்குமே பொதுவாக அல்லாஹ் ஒரு ஏற்பாடை செஞ்சு வச்சிருக்கிறான், சாப்பாடு உள்ளுக்கு போகிற நேரத்தில் நீங்கள் ஒரு டிஷ்யூ நீங்கள் ஒரு கர்ட்டன் நல்லா வச்சிருக்கிறான், அந்த கதவு தன்னால் துறப்படும்,
சாப்பாடு அப்படியே வயிற்றுக்கு போகும். ஆனால் சாப்பாடை அது சாப்பிட்டதுக்கு பின்னால் அவர் தலைக்கீழே படுத்தாலும் சாப்பாடு வெளியே வராது. காரணம் என்னது? அது இன்புட் மட்டும் திறக்கப்படும், சாப்பாடு உள்ளுக்கு போகக்குள்ள மட்டும் அது திறக்கும், வயிற்றில் உள்ள சாப்பாடை வெளியே வர விடாது. அதைத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு கர்டன், ஒரு கதவு, ஒரு டிஷ்யூ. சொன்னார் ஷேக், அந்த டிஷ்யூவில் எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, அந்த 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 இடத்துல எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் உண்டாகிருச்சு, அதனால் அது வீக் ஆகிருச்சு. நான் ஒரு கப் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் சாஞ்சாலும் அந்த தண்ணி என்னுடைய வாயின் மூலமாக வெளியே வந்துடும். அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேமத்தை நாங்கள் யோசிச்சிருக்கிறோமா? இந்த நேமத்தை நாங்கள் யோசிச்சிருக்கிறோமா? கண்ணியத்துக்குரிய அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இதைத்தான் நாங்கள் நினைக்கணும், இதைத்தான் நாங்கள் நினைக்கணும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் ரப்புக்கு நன்றி நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக. இந்த நன்றியை மறந்து சாதாரண இந்த ஒரு ஒரு உடம்புடைய உடம்பை மனுஷன் யோசிச்சாலே சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருக்கிற ஆரோக்கியம். அதைத்தான் நோயாளிகளை நோய் விசாரிங்க, மக்களிடத்தில் போங்க, அவர்களை அவர்களை சந்திங்க, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நேமத் என்னன்றதை விளங்க வரும், நேமத் என்னன்றதை விளங்க வரும். அதனால் கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை உதவிட்டும் நாங்கள் எங்களை பாதுகாக்கணும். எல்லா நேரமும் அல்ஹம்துலில்லா 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 அல்லாஹ்க்கு சுக்குர் செய்தவர்களாக மாறணும். ஷைத்தானுடைய சேலஞ்ச், வலா தஜிது அக்தரஹும் ஷாக்கிரீன், அதுவல்ல அதிகமான பேரை யாருலாம் நீ நன்றி உள்ளவர்களாக காண மாட்டாய். காரணம் என்னது? அதிகமான பேர் எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க, உனக்கு நன்றி மறந்தவர்களாக வாழ்வான், உனக்கு நன்றி மறந்தவர்களாக வாழ்வான். அதனால் கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் அல்லாஹ் இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுறதை எங்களோட வாழ்க்கையில் பழகிக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஞாபத்தையும் நினச்சி நாங்கள் அல்லாஹ்க்கு சுக்குர் செய்கிற நேரத்தில் சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற பலாய் முசீபத்துகளை போக்கி பல விதமான நலவுகளை அல்லா தாலா எங்களுக்கு துறந்து தருவான். அல்லா ஜல்லஷானு தாலா எனக்கும் உங்கள் அனைவருக்கும் அல்லா தாலா இந்த அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரம் முடிஞ்சு அல்லாஹ்க்கு உள்ளத்தால் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக அல்லா நம் அனைவர்களை மாற்றி அருள்வானாக. வாஹிர் தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.